சார் வந்து வேலையிலேருந்து வந்ததுமே பஜ்ஜி கேட்டார். சரி பஜ்ஜி என்ன போடலான்னு பார்த்தா பக்கோடா போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு நான் வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதில் தனி மிளகாய் தூள் கல்லமாவு உப்பு போட்டு கரம் மசாலா சேர்த்துங்க, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். வேணும்னா கலர் பொடி சேர்த்துங்க, இல்லைனா தேவையில்லை. நல்லா பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் எப்பவுமே இது போல் தான் செய்வேன். நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கு மேலே லைட்டாக தண்ணி தெளித்தாலே போதும், பக்கோடா போல் வரும். நீங்கள் வேணும்னா கலர் சேர்த்துங்க, இல்லைனா விட்டுருங்க. அவர் வந்து இந்த ஆர்ட் சீசன்லேயும் பஜ்ஜி கேட்குறாருன்னு அவருக்கு மட்டும் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் அவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா 24/7 அவர் பிஸிலேயே இருப்பார். இன்றைக்கி ஃப்ரைடே வச்சா சாமிலாம் கும்பிட்டு மாடிக்கு போகலாம், கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் அவரை என்ன பண்ணேன்னா மாடிக்கு போனோம். மாடிக்கு போயிட்டு பஜ்ஜெல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரீல்ஸ் ஒரு 1 or 2 ரீல்ஸ் வந்து அவர் கேட்டார். அதனால் ரீல்ஸும் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காற்றுலாம் சூப்பராக அடிச்சிச்சு. அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து கொஞ்சம் நல்லாவே போச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா 24/7 வந்து ஆஃபீஸ்லேயும் இருப்பேன்னு சொல்லுவார். இன்றைக்கி வந்து ஓகே பரவாயில்ல, வீட்டுக்கு சீக்கிரமே வந்துட்டார்.